ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விலங்குகளோட இதயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மண்புழு மண்புழுக்கு வந்து எட்டு இணை பக்கவாட்டு இதயங்கள் இருக்குது இது எப்படி ஞாயிறுக்கலாம்னா மண்புழு உள்ள மண்ணை ஞாபகிச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் மண் தான் இருக்குது எல்லா திசைங்கிறது எட்டுத்துக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா எட்டு இணை பக்கவாட்டு இதயங்கள் மண்புழு எட்டு இணை பக்கவாட்டு இதயங்கள் ரெண்டாவது வந்து கலப்பாம்பூச்சி இதுக்கு வந்து பதிமூணு அலைகள் கொண்ட இதயம் இருக்குது இது எப்படி யாச்சுக்கலாம்னா கரப்பாம்பூச்சினாலே இப்போது எல்லோரும் பயப்படுவாங்க பயத்தை குடிக்கிற ஒரு நம்பர்னு பார்த்தா பதிமூணு கருப்பம்பூச்சிக்கு வந்து பதிமூணு அறைகள் கொண்ட இதயம் இருக்குது மூணாவது நீர்நில வாழ்வனை இதுக்கு வந்து மூன்று அறைகள் கொண்ட இதயம் இருக்குது இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா பொதுவாக நம்ம நீர்நில ஆகாயம் இது மூணுத்தையும் சேர்த்தான்னு சொல்லுவோம் அதான் நீர்நில வாழ்வனை மூன்று அறைகள் கொண்ட இதயம் நாலு மீன்கள் இதுக்கு ரெண்டு அறைகள் கொண்ட இதயம் இருக்குது எப்படி யோசிச்சுக்கலாம்னா மீனை வெட்டுவோம் புது வெட்டுதுக்கு என்ன பழமொழி இருக்குது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுமாங்க அதான் அதோட ரெண்டையும் யோசிச்சுக்கோங்க மீன்கள் ரெண்டு அறைகள் கொண்ட இதயம் அஞ்சு ஆறும் பரப்பன பாலூட்டிகள் இதுக்கு வந்து நாலு அறைகள் கொண்ட இதயம் இருக்குது இது எப்படி ஞாபகிக்கலாம்னா பரப்பன பாலூட்டமும் ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் நம்ம எப்போதும் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதில் உள்ள நாளைங்க ஞாபகிக்கோங்க பரப்பன பாலூட்டிகள் வந்து நான்கு அறைகள் கொண்ட இதயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க